இந்த மேட்ச் தோத்ததுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, கேப்டன் ரோஹித் சர்மா வந்து அதிரடியாக வந்து அவரோட கருத்து வந்து தெரிஞ்சிருப்பாரு. சரி வாங்க என்ன கருத்து அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ நடந்தால் நம்ம இந்தியா வந்து ஆஸ்திரேலியா டபிள்யூசி ஃபைனலில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அற்புதமாக விளாந்து நம்ம இந்தியா தோக்கடிச்சு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன் வந்து ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்தில் பார்த்தோம்னா நம்ம ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா தோல்விக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து பேட்டிங் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அற்புதமாக விளாண்டாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேவிஎஸ் எட்டு ஸ்டீவ் ஸ்மித் அற்புதமாக விளாந்து டீமோட ஸ்கோர் பார்த்தோன்னா உயர்த்துறாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பேட்ஸ்மேன் யாருமே வரலை, குறிப்பாக பார்த்தோன்னா நானும் வரலை. இந்த ஒரு போட்டியில் கண்டிப்பாக இந்த வந்தால் இந்த வின்னிங் பண்ணிருக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நல்லா தான் பவுலிங் போட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா எங்களால் வந்து கொடுத்த டார்கெட் பார்த்தா கம்ப்ளீட் பண்ண முடியல. ஏன்னா எல்லா பார்த்து டக்கருக்கு விக்கெட் எடுத்துட்டோம். ஏன்னா விக்கெட் போதும் தொடர்ந்து வந்து ரெண்டு விக்கெட்டாக தான் விடுவோம், ஆனால் ஒரு விக்கெட் வரல. அதனால தான் ஒரு போட்டி முக்கியமான தோதத்தின காரணம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சுப்மன் கிலோட கேட்ச் பார்த்தா நாட் அவுட் தான், ஆனால் தேர்ட் அம்பியர் பார்த்தா அவுட்னு கொடுத்துட்டாரு. அது பார்த்தா ஒரு முக்கியமான ஒரு தருமா பார்த்தோன்னா இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு என்ன சொல்லலாம். ஏன்னா கண்டிப்பாக சுப்மன் கில் இருந்தாலும் கண்டிப்பாக அடிச்சிருப்பாரு. அற்புதமாக விளாண்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து கண்டிப்பாக இந்த டெஸ்ட் சாம்பியன் வந்து வின்னிங் பண்ணிட்டாங்க, என்னோட வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நடக்கிற அக்டோபர் மாதம் வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கம்பேக் கொடுப்போம், கண்டிப்பாக இந்த வருஷம் வேர்ல்டு கப் நாங்கள் தான் அடிக்க போகணும் அப்படின்னு பார்த்தோன்னா கேப்டன் ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு. அவரோட கருத்து போகிறது என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மார்க்கவும் சொல்லுங்கள்.